ப்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்டெர்லைட் உள்ள வரவே கூடாது. இதில் வந்துட்டு திமுகவும் இதில் வந்துட்டு ஒத்து போனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நானே ஒரு டிஎம்கே ஆள் தான். ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வரவேற்கத்தக்கதான ஆக்சிஜன் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, கண்டிப்பாக இப்போதைய சூழ்நிலைக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை, அதனால் ஓப்பன் பண்ணுறாங்க, நல்லது. இது வந்து ரொம்ப தப்பான முடிவு தான் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நான் எதிர்க்கிறேன். இப்போ நாட்டோட தேவைன்னு பார்க்கும்போது ஆக்சிஜன்றது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஸ்டெர்லைட்டை ஒரு 4 மாதம் அடிப்படையில் திறந்து வைக்கலாம்னு அனைத்து கட்சியும் முடிவு பண்ணது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். மாசு பாதிக்கும், மாசுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல, அது வேண்டான்னு தோணுது. ஸ்டெர்லைட்டால் தேவை இல்லை தான். அதாவது இது ஒரு நல்ல கவர்மெண்ட் டிசிஷன். இது வந்து இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ இதுக்கு இந்த கவர்மெண்ட் டிசிஷனுக்கு எதிர்த்து யார் நின்னாலும் அவங்கள வந்து பிரச்சனைக்கு அனுப்பணும். வரவேற்கத்தக்கதான் வரவேற்கத்தக்கதான் ஆக்சிஜன் இப்போ யூஸ் பண்ணுறோம்ல. ஆமாம், அதுக்கெல்லாம் அவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி திரும்ப வந்து இது ஒரு காரணம் காட்டி நினைக்கிறாரு. ஆமாம், இது எப்படி பார்க்குங்க? அன்றைக்கி பண்ணது தப்பு தான். இன்றைக்கி வந்து அது திறந்தால் தான் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் உயிர் வாழ முடியும்ல. ஆக்சிஜன் அதெல்லாம் தான் கண்டிப்பாக வரும். அதில் அரசியலும் இருக்குது, அரசியல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக இப்போதைய சூழ்நிலைக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை, அதனால் ஓப்பன் பண்ணுறாங்க, நல்லது. ஆனால் இந்த ஆலையை வந்து தொடர்ச்சியாக பண்ணாமல் 4 மாதத்தோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரீசனாக வந்து அது காப்பர்னால நிறைய பிரச்சனை வருது. இப்போ கவர்மெண்ட்னா சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு ஆக்சிஜன் தேவைன்ற காரணத்துக்காக சொன்னதுனால இப்போதைக்கு ஓகே, ஒரு 4 மாதத்துக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன். ஆனால் மக்கள் எல்லாம் இறந்துனுக்குறாங்க, இப்போதைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை. டெல்லிலாம் பார்த்தா படுமோசமாக இருக்குது. அந்த நாளில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அதனால் இப்போதைக்கு அவங்க திறக்குது, கண்டிப்பாக வரக்கத்தாகுது. ஆனால் இதை தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடாது, மூடிடணும். 4 மாதத்துக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் பல எதிர்ப்புகளை தாண்டி மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்? இது வந்து ரொம்ப தப்பான முடிவு தான் நான் சொல்கிறேன். நான் என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனத்துலேயே வந்து 13 பேர் செத்ததுக்கு இதுவரையில் எந்த தீர்ப்புமே கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன ஒரு இதுன்னு யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. இதுக்கிடையில் இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இப்போ திறக்கிறாங்க. அது இந்த தேவையும் போது அப்போ அவன் மூடின ஆலைக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கும்? அந்த தீர்வு ஓகே சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக திறக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இது வந்து ஒரு சுயநலத்துக்காக பண்ணுற மாதிரி, ஒரு தனக்கு போக தானம்னு ஒன்று இருக்குல்ல, அதை செய்யலையே, அதை செய்யாமல் வந்து வெளியில் பண்ணுறது தப்பு தானே. அது இப்போ அது கிடைக்கலைங்கிற பட்சத்துக்கு மூடின ஆலையை திறக்கிறது என்னை பொறுத்த மட்டும் அது நல்லா தெரியல. ஆனால் 13 பேர் செத்ததுக்கு அது ஒரு தீர்வு இல்லை. சார், பல்வேறு போராட்டங்களை மீறி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அரசு. இது எப்படி பார்க்குறீங்க? இதை கண்டிப்பாக நான் எதிர்க்கிறேன். ஏற்கனவே வந்து 15 பேர் சுட்டு கொண்டு அது எல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகிப்போச்சு. தென் மாவட்டங்கள் முழுக்க மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை கட்டாயமாக திறக்கக்கூடாது. இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து முடிவெடுத்து சென்டரை திறக்கலாம், ஆக்சிஜன் மட்டும் தயாரிக்கலாம், 6 மாதத்துக்கு அனுமதி சொல்லி பேசியிருக்காங்களே. இது எப்படி பாருங்கள்? ஒவ்வொரு கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதிமுக வந்து ஏற்கனவே வந்து விஜயபாஸ்கர் சொல்லியிருந்தார், எங்களை கேட்காம ஆக்சிஜன் அடுத்த மாநிலங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது கோர்ட்டில் அவங்க வந்து ஆதரவாக தான் அவங்களுக்கு பண்ணுறாங்க, மத்திய அரசுக்கு ஆதரவாக எல்லாத்துக்கும் இதாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது தவறான நடைமுறை தான். கட்சிகள் அவங்கவுங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க. மக்கள் யாரும் அதை விரும்பலை, அது தெளிவாக தெரியுது. மக்கள் யாரும், அதுவும் தென் மாவட்ட மக்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துல திறந்துட்டு போகலாமே, எவ்வளோ இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள்லாம் திறந்துட்டு போகலாம், தவறே கிடையாது அதில். ஸோ இது வந்து மக்களுக்கு எதிராக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது மக்களுக்கு எதிரானது தான். ஸ்டெர்லைட் எப்படியாவது வந்து உள்ளே வந்து நுழையணும், திருப்பி திறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது அவங்களுக்கு. அதை எப்படியாவது வரணும்னு பார்க்குறாங்க. அதை இந்த ஆக்சிஜனை வர வச்சு இப்போ வந்து அந்த வழியை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அது தவறான நடைமுறை தான். பல எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்டெர்லைட் இப்போ நாட்டோட தேவைன்னு பார்க்கும்போது ஆக்சிஜன்றது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. இப்போ நம்ம தன்னிறைவான தமிழகமாக இருந்துட்டு இப்போ நமக்கே வந்து ஆக்சிஜன் பத்தலைன்ற போது இப்போ நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஸ்டெர்லைட்டை ஒரு 4 மாதம் அடிப்படையில் திறந்து வைக்கலாம்னு அனைத்து கட்சியும் முடிவு பண்ணது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான். இது அதோடு நிறுத்திடணும். 4 மாதம் கழித்து இது ஃபர்தராக அவங்க வந்து அவங்களோட ரெகுலர் காப்பர் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் எதுக்கான நோக்கம் எதுவோ அது பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நிறுத்தினா நல்லது. அது கொண்டு வர வேண்டாம் இல்லை. அந்த இது மாசு பாதிக்கும், மாசுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல, அது வேண்டான்னு தோணுது. நான் கூட இப்போ செல்ஃபோனில் பார்த்தேன், அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு இதில் வந்துட்டு மொத்தத்தில் பொறுப்பில்லாத செயல் இது. இது வந்துட்டு மக்களுக்கு தேவையில்லாத வேலை. ஸ்டெர்லைட் மட்டும்தான் ஆக்சிஜன் தயார் பண்ணிக்க முடியுமா? எத்தனையோ கம்பெனிகள் இருக்காங்க தயாரிக்கிறதுக்கு முன்வரதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்கள ஊக்குவிக்கலாம். இது தேவையில்லாத வேலை இது. இதில் வந்துட்டு திமுகவும் இதில் வந்துட்டு ஒத்து போனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நானே ஒரு டிஎம்கே ஆள் தான். ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கேட்டால் 4 மாதத்துக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. அது வந்துட்டு ஒரு விஷ கிருமி. அது இது ஒரு சாக்கா வச்சு உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம அரசியல்வாதியில் வந்து துணை போகிறது ரொம்ப ஏற்றுக்க முடியல. அதான் நான் சொல்கிறேன். இல்லை அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கம்பெனிகள் இருக்காங்க, நல்ல சிறந்த கம்பெனிகள்லாம் இருக்காங்க. இது ஸ்டெர்லைட் வந்துட்டு நச்ச ஆலைன்னு முத்திரை குத்தி முடிச்சாச்சு. முடித்ததை போய்ட்டு எதுக்கு அவன் வந்து குறுக்கோளியில் எப்படியாவது வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை போய் நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது இது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் விரோத ஒரு கம்பெனி 13 பேரை சுட்டு கொண்டாங்க காக்காவுக்கு புரிய சொல்கிற மாதிரி. அப்படிப்பட்ட முடிஞ்சு போனதை போட்டு திரும்ப வந்துட்டு இவங்களே ஆரம்பித்து வைக்கிறது வந்துட்டு மக்கள் விரோத செயல் இது. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இத்தனை வருஷம் அவங்க திறந்ததே முதல்ல தப்பு, சரியா? ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ வந்து இது அவசியம் வந்து இப்போ ஆக்சிஜனுக்காக திறக்கிறேன்றாங்க. இது மக்களுடைய வந்து இப்போதைக்கு ஒரு உயிர் நாடி பிரச்சனை இது. அதனால் வந்து இப்போ அவங்க தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு சொல்லியிருக்காங்க 4 மாத காலத்துக்கு வந்து தற்காலிகமாக திறக்கப்படுது அப்படின்னு. இது வந்து அரசாங்கம் சார்பில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்கிறது அது வந்து இனிமேல் தான் நம்ம பார்த்தா தான் தெரியும் எந்த அளவில் போகுதுன்னு. ப்ரோ, எங்களை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்டெர்லைட் உள்ளே வரவே கூடாது. எங்களுக்கு அதுதான், ஏன்னா எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிக்க வேண்டாம், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இல்லை ப்ரோ, இது வந்து இந்தியா லெவலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதனால தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரோ, எங்களுக்கு வேணான்றது எதுக்கு ப்ரோ? நீங்கள் எடுத்து அந்த உள்ளே கொடுக்குறீங்க, நீங்கள் உள்ளே வரதுக்கு தானே ட்ரை பண்ணுறீங்க. ஸ்டெர்லைட்கான அவனுக்கு ஆதரவாக தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் உள்ளே வரணும்னு நினைக்கலையே? ஸ்டெர்லைட்டை மூடணுன்றீங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுன்றீங்க. எந்த இதில் நீங்கள் உங்களோட மோட்டிவ் தானே பார்க்குறீங்க. எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் வேணான்றதை வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு கார்னர் பண்ணி திருப்பி எங்ககிட்டயே திருப்பி கொண்டு வந்து திணிக்க பார்க்குறீங்க? தயவுசெய்து ஸ்டெர்லைட் எங்களுக்கு வேண்டாம். ஸ்டெர்லைட்டால் தேவை தான், தேவையில்லை தான். ஆனால் பட் இந்த ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுறதுக்காக அது முக்கியமாக இது பண்ணி ஆகணும். அதுதான் நல்லது. அதாவது நீங்கள் தமிழக அரசு என்ன தெரிவிச்சிருக்கீங்கன்னா, அதில் வந்து 1550 டன்னில் வெறும் 35 டன்னை தான் ஆக்சிஜன், அதாவது மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணாமல் சொல்லி தெரிவிச்சு. ஆமாம், அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இதை ஏன் திரும்ப கணக்கிட்டு திறக்கணும் அவசியம்? அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்தினா பரவாயில்ல. அது ஏற்றுமதி இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் மக்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தினா பரவாயில்ல. இப்போ வந்து ஆக்சிஜன் தேவை, அதனால் கம்பெனி திறக்க வேணாம். அங்கேருந்து ஆக்சிஜன் எடுக்கலாம் இல்லை? அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் உத்தரவு போய் பிறக்கலாம். மக்கள் நலனை கருதி தேவைன்னு சொல்லலாம். அங்கே மக்கள் உயிருக்கு அந்த அதனால் அந்த விசைக்கிருமிகள் வரதுனால வேணான்னு சொல்லலாம். இப்போதைக்கு மக்களை காப்பாற்ற ஆக்சிஜன் தேவையில்லை. அதுக்கு அந்த கம்பெனியை வந்து மூடிட்டு அந்த ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கான தேவைகளை திறக்கலாம். அதாவது இது ஒரு நல்ல கவர்மெண்ட் டிசிஷன். இது வந்து இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆனால் மக்களோட உயிரை காப்பாற்றுறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கங்கிறது ஒரு ஒரு அப்பா அம்மா மாதிரி, பொதுமக்கள்ங்கிறது அவங்க குழந்தைங்க மாதிரி. ஸோ அவங்களோட உயிரை பாதுகாக்கிறது தான் தலையாய கடமை. ஸோ இதுக்கு இந்த கவர்மெண்ட் டிசிஷனுக்கு எதிர்த்து யார் நின்னாலும் அவங்கள வந்து பிரச்சனைக்கு அனுப்பணும். இது வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ சேஃப்டி இஸ் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் கவர்மெண்ட். நல்ல டிசிஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இப்போ திருச்சி பெல் நிறுவனம் வந்து நாங்கள் தயாரித்து தரேன்னு சொல்லி அவங்களே ஒரு வாண்டடாக வர்றாங்க. அவங்களுக்குலாம் பர்மிஷன் இல்லை. ஆனால் இதே ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன பிரச்சனைனா 1556 டன்னு வந்து காப்பர் தயாரிக்கிறவங்க ஆக்சிஜன் ரெடி பண்ண முடியும். வெறும் 35% தான் தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது மெடிக்கல் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன். அப்படிங்கும்போது அதை வந்து தருவாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு, காப்பர் தயாரிக்கிறதுக்கு இல்லை. இப்போ பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக்சிஜன் தயாரிக்கிறதுல என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பொதுமக்களையும் அதை இன்க்ளூட் பண்ணி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிசல்ட்டை வச்சு அவங்க பேஸ் பண்ணி இதை தயார் பண்ணலாம். BHEL ஏன் பெர்மிஷன் கொடுக்கலங்கிறதுக்கு அது ரீசன் தெரியல. பட் யாரெல்லாம் வந்து ஆக்சிஜன் தயார் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய முக்கியமான டிசிஷன். இதில் வந்து பொலிட்டிக்கல் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க சொல்லி அரசு எப்படி ஏற்கனவே தடை பண்ணது தானே? இப்போ வந்து மறுபடியும் தரக்கிறதுக்கு அது என்ன அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க? இல்ல இப்ப திரும்ப ஆக்ஸிஜன் தயாரிக்க வேண்டியது ஆக்ஸிஜன் இல்ல. கரெக்ட். அதனால வந்து செல் எடுத்து தரக்குறோம்னு சொல்லிருக்காங்க. தரந்தா ஆக்ஸிஜன் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுவாங்களா? அத மட்டும் உற்பத்தி பண்ண சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க. ஏற்கனவே நாங்க தமிழ்நாட்டுல தடை பண்ணதன அது ஏற்கனவே யாருமே இது ஒத்துக்காம எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு வன்முறைகள் எவ்வளவு நடந்துச்சு. இப்போ அவங்க தரக்குறாங்கன்னா என்ன பணக்காரங்க பெரும் புள்ளிகளுக்கு தான் அதுக்கு அது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதான் இப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அதுதான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா அது திறக்கிறது யாருக்குமே பிடிக்கல தான். அதனால் கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி தான் நடிக்கிறாங்களே தவிர பொது ஜனங்களை பார்த்து அவங்க எதையும் செய்கிறது கிடையாது. எல்லாருமே சுயநலவாதியாக இருக்கிறாங்க. ஜனங்களை காப்பாற்றணுங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே கிடையாது. அதுதான் அவர் சொன்னதான் நானும் சொல்லுவேன். அது எங்களுக்கு பிடிக்கல தான். அதனால் எதோ இவ்வளோ நாள் அதை லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை திறக்கிறதுக்கு தான் எவ்வளோ ஐடியா போட்டு ஜனங்கள் உயிரை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது.